கே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற 8ஆம் தேதி ஜூன் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில் உள்ள ஜோஹர் பாரு அப்படின்ற பகுதியில் ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பும், அதை தொடர்ந்து ஜூன் 16ஆம் தேதி மலேசியாவில் உள்ள KL அப்படின்ற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பும் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ KL மற்றும் JV மற்றும் சிங்கப்பூர் இதை சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். நினைத்து பார்க்க முடியாத ஆன்மீக முன்னேற்றத்திற்காகவும் பொருளாதார முன்னேற்றத்திற்காகவும் மனதில் நிம்மதியை ஏற்படுத்துவதற்காகவும் மனதை மற்றும் உடல் மற்றும் ஆன்மாவை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான கலை தான் இந்த பரம்பொருள் யோகம் அப்படின்னு கூடிய கலை. ஸோ விருப்பமுள்ள நபர்கள் தாராளமாக உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். இன்னைக்கு எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஒரு சென்சிட்டிவான டாபிக். பல பேருக்கு இதை பற்றி புரிதல் இல்லாத காரணத்தினால் வந்து தங்களோட ஆன்மீக பாதையில் பயணம் பண்ணும் போதே சுய விருப்பு வெறுப்பு ஈகோ மென்டாலிட்டி, எனக்கு ஒன்று தேவை அதனால கிடைக்கல, நான் ஒன்று எதிர்பார்த்தேன் அதனால எனக்கு நடக்கலைன்ற இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வரும்போது என்ன ஆகுதுன்னா அவர்களுடைய ஆன்மீக பாதையில் பயணம் செய்து கொண்டே செல்லும் போது பல தவறுகளை செய்கின்றார்கள், பிறரை காயப்படுத்துகின்றார்கள், பிறரை மதிக்காமல் போகக்கூடிய நிலைமை வந்து ஏற்படுகிறது. இதையெல்லாம் கடந்த நிலையில ஆன்மீக பாதையே கஷ்டமா இருக்கும் போலன்னு சொல்லி பாதியில வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட பாதியில ஸ்டாப் பண்றவங்களுக்காக, குருவை பற்றி புரிதல் இல்லாதவர்களுக்காக, நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பயிற்சியை பற்றி புரிதல் இல்லாதவர்களுக்காக, ஆன்மீகத்தை பற்றிய தெளிவான புரிதல் இல்லாதவர்களுக்காக இந்த வீடியோ வந்து நான் மெயினா வந்து பேசணும்னு நினைக்கிறேன். பொதுவாகவே ஒரு குரு என்பவர் எந்த குருவாக இருந்தாலும் சரி, இதுவே வந்து சாதாரண உபதேசங்களை உலகம் சார்ந்த உபதேசங்களை வந்து நமக்கு வழங்குறாங்க அப்படின்னா நார்மல் குரு. உண்மையான ஆன்மீக குரு என்பவர், உபதேச குரு என்பவர், ஞான குரு என்பவர் யார் அப்படின்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், நம்ம இறைவன் கிட்ட போய் சேரக்கூடிய விஷயங்கள், பிறவி இல்லாத பெருவாழ்வை அடையக்கூடிய இந்த விதமான விளக்கங்களை எல்லாம் நமக்கு கொடுப்பது ஒரு ஆன்மீக குருவால் மட்டும்தான் நிச்சயமாக இருக்க முடியும். இப்போ இந்த மாதிரியான ஒரு ஆன்மீக குருவுடன் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அல்லது ஒரு நேரடி அந்த குருவின் மூலியமாக நடத்தப்படக்கூடிய இயக்கத்திலேயோ நீங்க எந்த இயக்கமா இருந்தாலும் சரி, அப்படி இல்லாட்டினா எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி, அந்த அமைப்புல பயிற்சி பெற்று எந்த விதமான யோக பயிற்சி நீங்கள் இறைவனை நோக்கி பயணம் செய்யக்கூடிய பாதையில பயணம் பண்ணும்போது எந்த பயிற்சியை செய்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட சுச்சுவேஷன்ல அது உங்களை வந்து கொண்டு வந்து நிறுத்தும். அது எப்படிப்பட்ட சுச்சுவேஷன் அப்படின்னா நான் இப்ப செத்து போயிட போறோம் போல அப்படின்ற பயத்தை ஏற்படுத்தும். இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா அந்த பயம் ஏன் வருதுன்னா யோக பயிற்சி என்பதே எதை சார்ந்தது அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா மனதை நிறுத்தி நிறுத்தி நீங்கள் பழகக்கூடிய அந்த கலைக்கு பேர் தான் யோக பயிற்சி. பொதுவாகவே யோகம் அப்படின்னா என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா மனம் ஆன்மாவுடன் இணைந்து விட்டது என்றால் அதற்கு பேர் யோகம்னு அர்த்தம். ஸோ அப்படிப்பட்ட அந்த யோக பயிற்சியை எந்த விதமான தீட்சை குண்டலினியோ வாசி யோகமோ ராஜயோகமோ விபாசனாவோ ஆனாபானசதியோ நவகண்ட யோகமோ எந்த வித யோக பயிற்சிகளை நீங்கள் செய்தாலும் உங்களுக்கு முதலில் அது ஏற்படுத்துவது எதுன்னா மரண பயத்தை தான் கொடுக்கும். ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு மூக்கு வழியா மூச்சு போயிட்டு இருக்கிற வரைக்கும் நார்மலான இந்த உலகத்தை ஃபீல் பண்ண முடியும், சுக துக்கங்கள் என்பது இருக்கும். வெளியே போகக்கூடிய மூச்சை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி உள்முகமாக ஓட வைக்கக்கூடிய அந்த பயிற்சிக்கு பேர் தான் யோகக்கலை. அதை நீங்கள் செய்யும் போது மெயினா என்ன ஆகும்னு வந்து கேட்டீங்கன்னா ஷார்ட் பிரீத் வர மாதிரி இருக்கும், உள் சுவாசம் ஓட ஆரம்பிக்கும், அப்ப எடுத்த உடனே அந்த பய உணர்வுகள் வரத்தான் செய்யும். மெயினா எந்த விதமான ஆன்மீக பயிற்சிகளை நீங்கள் செய்தாலும் உங்கள் உடலில் உள்ள கர்ம பதிவுகளை, கர்ம அழுக்குகளை, மனம் மற்றும் உடல் சார்ந்த கழிவுகளை, ஆன்மாவில் படிந்துள்ள அந்த தேவையற்ற ஆன்ம பதிவுகளை வந்து இந்த யோக உஷ்ணமானது நம்ம உடல்ல ஏற்படுத்தக்கூடியதை வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டே வரும். இதை நீங்க கொஞ்சம் அவேரா இல்லாம இருந்துட்டீங்கன்னா இது ஏதோ நமக்கு பிரச்சனை நடக்குது போல நினைச்சுப்பீங்க, அது பிரச்சனை இல்லை. நீங்க பண்ண பயிற்சியின் விளைவாக அதனுடைய ரிசல்ட்டா வந்து பாத்தீங்கன்னா உங்க உடம்பை கிளீன் பண்ணக்கூடிய அந்த பகுதியை, அந்த வேலையை இந்த யோக பயிற்சி என்பது செய்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து எல்லாருமே குருவோட டைரக்டா தொடர்புல இருக்கணும்னு வந்து நினைப்பீங்க. எல்லா இடத்துலயும் அது வந்து பாசிபிலிட்டி கிடையாது. காரணம் என்னன்னா ஒரு குரு என்பவர் முதலில் அவரும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆன்மீகத்துல அவர் முழுமை பெற்றவர் கிடையாது. இந்த உடலில் உயிர் இருக்கும் வரை எப்பேற்பட்ட குருவாக இருந்தாலும் கடைசி மூச்சு இருக்கும் வரை அவர்கள் இன்னும் இந்த உலக விஷயங்களுக்கு உட்பட்டு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். விச் மீன்ஸ் தே ஆர் பிஸி, தே ஹாவ் மோர் ஒர்க் அபார்ட் ஃப்ரம் ஆல் தோஸ் திங்ஸ். ஒரு சராசரி மனிதனை விட, சுயநலம் தனக்கு வேணும் தான் வாழ்க்கைன்னு வாழ்ற மனிதனை விட ஒரு குரு என்பவருக்கு வந்து பாத்தீங்கன்னா உலக பொறுப்புகள், உலக கடமைகள் மிகவும் அதிகம். சோ இதை முதலில் ஒரு சீடன் அல்லது ஒரு மாணவன் அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபாலோவர்ன்றவங்க வந்து நிச்சயமாக புரிஞ்சுக்கணும். எப்பயுமே என்னுடைய குரு எனக்கு அவைலபிள் இருக்கணும், எனக்கு ஒரு ஆத்திர அவசரம்னா நான் பேசணும், இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் எல்லோருக்கும் வருவது சகஜம்தான்.
ஆனா உங்களுக்கு ஒரு தேவை, ஒரு நீடு இருக்கிற மாதிரி அந்த குருமார்களுக்கும் சரி, அந்த குருமார்களுடைய நோக்கத்திற்கும் சரி வேலைகள் நிறைய இருக்கும், 100% இருக்கும். அப்ப இது எப்படிப்பட்ட ஒரு மனநிலையை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னா, இந்த பய உணர்வை பற்றி ஏகப்பட்ட வீடியோஸ்ல வந்து நம்ம பேசியிருக்கோம். ஈவன் நம்ம தீட்சை கொடுக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு தான் நம்ம தீட்சையை கொடுப்போம். என்ன அப்படின்னா, எந்த சூழ்நிலையிலையும் நீங்க பயிற்சியை வந்து நிறுத்திடக்கூடாது. விச் மீன்ஸ் ஒரு 1 week நீங்க கேப் விடுறீங்கன்னா கூட, இல்ல ஒரு 10-15 நாள் கேப் விடுறீங்கன்னா கூட, மறுபடியும் நீங்க பயிற்சியை ஒரு 1 month கழிச்சாவது கண்டினியூ பண்ணுங்க. இல்லைன்னா அது தேவையில்லாத மனக்குழப்பங்களை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தும். இதுல நீங்க இப்ப பாதியிலே விட்டுட்டீங்கன்னா, இந்த பதட்டம், படபடப்பு இதெல்லாம் கடந்து வரக்கூடிய அமைதி நிலைன்றது உங்களுக்கு கிடைக்காம போயிடும். மேபி இப்ப நீங்க நிம்மதியா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா மீண்டும் அடுத்த பிறவி எடுப்பீர்கள். இதை நினைவுல வச்சுக்கோங்க. சோ உங்ககிட்ட நான் சொல்ல வர விஷயம் ஒன்றுதான், உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்டாச்சு உபதேசம், உங்களுக்கு தொட்டு தீட்சை வழங்கியாச்சு, இல்ல பார்வையால தீட்சை வழங்கியாச்சு, இப்ப நீங்க பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இப்படி இருக்கும் போது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு, ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா, உங்களை சார்ந்த யோகிகள், உங்களை சார்ந்த ஆன்மீக சாதகர்கள், அல்லது நீங்க தீட்சை எங்க வாங்கினீங்களோ அதை சார்ந்த அமைப்புல இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ், யாருகிட்ட வேணாலும் உங்களோட சந்தேகங்களை நீங்கள் தாராளமாக நிவர்த்தி செய்து கொள்ளலாம். ஏன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸ்ல தான் நமக்கு தெரியாத பல அனுபவங்களுக்கு ஒரு புரிதல் என்பது கிடைக்குது. இன்னொரு பியூட்டி என்னன்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டியில வந்து லட்சக்கணக்கான அனுபவங்கள் இருக்கு. ஒவ்வொரு அனுபவங்களுக்கும் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னா நிச்சயமாக யாராலும் கொடுக்க முடியாது. ஒவ்வொருத்தருடைய அனுபவமும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க, எல்லா அனுபவங்களுக்கும் எனக்கு விளக்கம் வேணும், எனக்கு தெளிவு கொடுக்கணும் நீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. எப்படி கொடுக்க முடியும்? இப்ப எனக்கு வந்து அதே அனுபவம் உங்களுக்கு வந்திருக்காது, உங்களுக்கு வந்து அதே அனுபவம் எனக்கு வந்திருக்காது, எனக்கு வேற மாதிரி வந்திருக்கும், உங்களுக்கு வேற மாதிரி வந்திருக்கும், உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி வந்திருக்கும், உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு மாதிரி வந்திருக்கும், வேற யோகிகளுக்கு ஒரு மாதிரி வந்திருக்கும். பட் எல்லாமே ஒரே மாதிரியான அனுபவங்கள் என்று நிச்சயமாக சொல்லிவிட முடியாது. அவரவர் கர்ம வினைகளுக்கு தகுந்தாற் போல, அவரவர் உடல் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல 100% வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்சஸ் மாறும். அதனால முதல்ல பயப்படக்கூடாது. ஒரு யோகி என்பவனுக்கு இருக்கக்கூடிய முதல் குவாலிட்டி, முதல் டெடிக்கேஷன், முதல் கன்விக்ஷன் என்ன அப்படின்னா, செத்தாலே என்ன போயிட்டு போறேன், இறைவன் எது செய்தாலும் சரியாகத்தான் செய்வார்ன்ற அந்த தைரியம் என்பது ஒரு யோகிக்கு அவசியம். ஆன்மீகம் என்றாலே அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, சாக துணிவதுன்னு அர்த்தம், தன்னை கடந்து யோசிப்பதுன்னு அர்த்தம், பிறர் நலனுக்காக சிந்திப்பதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல எனக்கு ஒரு தேவை, எனக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்கல, எனக்கு ஒரு சிச்சுவேஷன் அமையல, என்னால் சேர்ந்து பயணம் பண்ண முடியலன்றப்போ, உங்களோட ஈகோவை ட்ரிகர் பண்ணி, உங்களோட மைண்டு, உங்களோட ஆட்டிடியூடுக்கு தகுந்த மாதிரி அது உங்களை ஓனா ட்ரிக் பண்ணி இந்த பாதையிலிருந்து உங்களை விலக்கி வைத்து வேற பாதையில பயணம் செய்ய வைத்து விடும். கவனமாக இருக்க வேண்டும். யோகம் என்றாலே மனதை நிறுத்தக்கூடிய கலைதான். மனதை நிறுத்தினால் மூச்சு நிற்கும், மூச்சு நின்றால் மனம் நிற்கும், பட் செத்து போக மாட்டோம். ஆனால் அந்த சமாதி நிலையை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய அந்த பக்குவத்துக்கு போயிட்டு வருவீங்க. டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணீங்கனாலும் ஒன்றுலன்றாங்க. ஸோ தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், எந்த சூழ்நிலையிலும் கொடுக்கப்பட்ட பயிற்சியை, உபதேசிக்கப்பட்ட பயிற்சியை நிறுத்தி விடாதீர்கள். கேப் கிடைச்சா கூட 1 month கழிச்சு மீண்டும் அந்த பயிற்சியை நீங்கள் செய்ய வேண்டும். இல்லை என்றால் சுய விருப்பு வெறுப்புகள், என்னோட சுச்சுவேஷன் சரியில்லை, இல்லை நான் கூப்பிட்டேன், உங்களோட அவைலபிலிட்டி இல்லை, நீங்கள் ஏன் என்னைய கண்டுக்கல, இதெல்லாம் குழந்தைகள் பேசக்கூடிய பேச்சு. அனைத்தையும் உங்க கையில கொடுத்தாச்சு அப்படின்னா, அதற்குண்டான சாதக பாதக விளைவுகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த பாதையில என்னானால் நான் வைராகியத்தோட பயணம் பண்ணுவோன்ற அந்த தன்மையில் இருக்கணும். சித்தர்களை நினைச்சு பாருங்க, உயிருக்கு பயந்து இருந்தாங்கன்னா இன்னைக்கு சித்தன் ஆயிருக்க முடியுமா? உடல் அளவுலயும் மன அளவுலயும் இருக்கக்கூடிய சக்தியை உணர்ந்திருக்க முடியுமா? எதுவுமே முடியாது. பட் சரியான புரிதல் இல்லாத காரணத்தினால் பல யோகிகள் தீட்சை வாங்கினதுக்கு அப்புறமும் சரி, வெளிநாடுகளிலும் சரி, நம்ம தமிழ்நாட்டிலும் சரி, இந்தியாவிலும் சரி, பயிற்சியை விட்டு விடுகிறார்கள். டோன்ட் எவர் டூ திஸ். ஏன்னா ஒரு முறை இந்த பூமியில மனித உடல் கிடைப்பது என்பதே ஒரு மாபெரும் தவம். அப்படியே மனித உடல் கிடைச்சாலும் நான் ஏன் பிறந்திருக்கேன்ற கேள்வி வர்றது 2வது பெரிய தவம். அப்படியே நான் ஏன் பிறந்திருக்கேன்ற அந்த கேள்வி வந்து இந்த ஆன்மீக பாதையில மகான்களோட தொடர்பு கிடைப்பது என்பது இருக்கிறதுலே மிகப்பெரிய வரம். அப்படியே மகான்களோட தொடர்பு கிடைச்சாலும் இடைவிடாமல் அந்த முக்தியை நான் அடைஞ்சே திரணுன்ற அந்த ஆர்வம் இருக்கு பாத்தீங்களா, இது வார்த்தைகளால சொல்லவே முடியாத அளவுக்கு மாபெரும் வரம். இதை இறைவன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாருன்னா, உங்க மேல இருக்கக்கூடிய கருணையில ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். எந்த சூழ்நிலையும் சுயநலத்திற்காகவும், சுய லாபத்திற்காகவும், சுய விருப்பு வெறுப்புகளுக்காகவும் ஆன்மீகத்தை விட்டு விலகி சென்று விடாதீர்கள். ஆன்மீகத்தை விட்டு விலகி செல்லும் போது இன்னைக்கு இல்லைனாலும் மறுபடியும் அடுத்த பிறவியில இதே வேலையைதான் நீங்க பண்ணணும். அதனால தெளிவாக இருக்கும் போதே உபதேசிக்கப்பட்ட பயிற்சியை மிக சரியாக செய்து விருப்பு வெறுப்புகளை கடந்து உயர்ந்த நிலைக்கு சென்று இறைவனுடன் ஐக்கியமாகி விடுங்கள். ஃபைனல் திங், ஒன்லி ஒன் திங், என்ன, எப்போ வேண்டுமானாலும், எது வேண்டுமானாலும், யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கலாம். அதற்கு முன்னால் நமது யோக உயர்வை
யோக சாதனத்தினுடைய அந்த சக்சஸை நம்ம ரீஎஷூர் பண்ணிக்கணும். அதற்காக தான் இந்த பிறப்பு என்பது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கருணையோடு இருங்க, தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்க, எந்த சூழ்நிலையும் சுயநலம் இல்லாமல் பயணம் பண்ணுங்க. எதிர்பார்ப்புகளை கடந்து எக்ஸ்பெக்டேஷனை கடக்கும் போது மட்டும்தான் இந்த ஆன்மீகத்தின் அற்புத வாசல் திறக்கும். இந்த புரிதல் இல்லாமல் என்னோட அவைலபிலிட்டியில் நீங்கள் இல்லை, அவரோட அவைலபிலிட்டியில் நான் இல்லை, பேச முடியல, வைக்க முடியல, இந்த தன்மையில் இருந்தீங்கன்னா உங்களுடைய கேள்விகளுக்கு இன்னொருத்தரையும் நீங்கள் டிபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியான பயிற்சி பண்ணும்போது உங்களை அத்தனை கேள்விகளுக்கும் உங்களுக்குள்ளே இருந்து 100% பதில் கிடைக்கும். இப்போ ஏன் கிடைக்கலன்னா சரியாக பயிற்சி பண்ணலன்னு அர்த்தம். சரியாக பயிற்சி பண்ணீங்கன்னா அந்த பயிற்சியை மனதை நிறுத்தி நடந்த நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மா உங்களுக்கு 100% வழிகாட்டும். நன்றி, வணக்கம்.